ரியல் நியூஸின் இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ரித்தி இன்டீரியர்ஸ் செங்காலிப்பாளையம், மதினா சூப்பர் ஸ்டோர்ஸ் வெள்ளக்கிணர் ரோடு துடியலூர், லைக் மென்ஸ்வேர் அண்ட் L2 லேடிஸ் அண்ட் கிட்ஸ்வேர் வணிக வளாகம் துடியலூர், விண்டெல் கம்ப்யூட்டர்ஸ் அவினாசிலிங்கம் கல்லூரி எதிரில் கோவை, ஆவ்சம் டெக்னாலஜிஸ் வெப் டிசைனிங் ஏஜென்சி NSN பாளையம். வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவை இடையர்பாளையத்தில் லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கன்சல்டன்ட் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. கோவையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பொதுவெளியில் வரும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிவதை அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனாவிற்கு தடுப்பு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து காத்துக்கொள்ள உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வது மட்டுமே ஒரே வழி என உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கோவை இடையர்பாளையத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கன்சல்டன்ட் சார்பாக பொதுமக்களுக்கு இலவசமாக கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது. இக்குழு நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான பொருளாதார ஆலோசனைகளை வழங்குவதுடன் பள்ளி சிறார்களுக்கு நுண்ணறிவு திறனை அதிகரிக்க தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது. இலவச கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சியை பன்னாட்டு அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் கருணாநிதி பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதல் துணை ஆளுநர் நடராஜன், ராம்குமார், லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கன்சல்டன்ட் கோவை தலைவர் சுப்பிரமணியன், உதவித் தலைவர் பிரபு நரேன், செயலர்கள் நல்லபாண்டி, முத்துக்குமார், பொருளாளர் லோகநாதன், சேவை தலைவர் ஆறுசாமி, இயக்குநர்கள் கோகுல், ரகுபதி, முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சின்னசாமி மற்றும் பாலசந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரிமா சங்கத்தின் முக்கிய நோக்கமே அதுதான், சேவை செய்வதுதான் அதோட நோக்கம். இந்த கொரோனா பீரியட்ல மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே நாங்க வந்து மாஸ்கும் முகக்கவசமும் கபசுர குடிநீரும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து அவங்க வந்து இந்த கொரோனாவிலிருந்து தப்பித்து சௌக்கியமாக சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த சேவையை செய்கிறோம். இதை பொதுமக்களும் புரிந்து கொண்டு அவரவர்கள் வீட்டில் சௌகரியமாக இருந்து வெளியில் அனாவசியமாக சுற்றாமல் தங்களுடைய உடல்நிலையையும் நாட்டின் ஆரோக்கியத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.